பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வள்ளம், தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பயோடெக்னாலஜி. திங்க், இனோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். சினிஉலகம் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க சுவாதி கிருஷ்ணன். ஸோ வைகை புயல் வடிவேல் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே யாருனாலுமே மறக்கவே முடியாதுங்க. அவரையும் சரி, அவர் காமெடிஸும் சரி. ஸோ இவ்வளோ ஆண்டுகளை திரையில பார்க்க முடியல அப்படின்னாலும் மீம்ஸ் மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலமாகவும் நம்ம கூட இருந்தார். எப்போ சார் நடிக்க வருவீங்க அப்படின்னு கேட்காத ஆளே கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் படங்கள் கமெண்ட் ஆகிட்டு இருக்காரு. மறுபடியும் நம்ம வடிவேல் சாரை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ மக்கள் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்கலாம். அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கலப்புக்கள் வேணா, அழுதுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அடிச்சாம் பார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டாரு. ஐயா வந்துட்டாரு, ரொம்ப நல்லவன் சொல்லிட்டாங்கம்மா. செந்தில் கவுண்டமணிக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல வந்தாலே நிஜமாலே விழுந்து விழுந்து திருச்சதுன்னா வடிவேல் சாரோட ஜோக்ஸ் தான். அவர் ஒதுக்கினாலயா இல்ல அவரு ஒதுக்கினாலே இல்ல, சும்மா உலகமே போயிடுச்சு. நல்ல ஒரு மனுஷன், நல்ல காமெடி மேன், ஹார்ட் ஒர்க். பாடி ரியாக்ஷனுக்கே நம்ம ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வரும். மத்த ஆக்டர்ஸோட இவரோட ஆக்டிங் பயங்கரமா நேச்சுரலா இருக்கும். மறுபடியும் அவர் வராருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். பசியும் வராது, தூக்கமும் வராது. அவரோட காமெடியை பார்த்துட்டு இருந்தாலே போறோம். இன்னும் பல குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டத்துல போனாலும் இன்பமாகிற ஒரு வடிவேலு சார். தொந்த குரல்ல பாடுவார். ஊனம் இது ஊனம் இல்லை, ஊனம் இல்லைங்க. அந்த பாட்டு வந்து ஃபேமஸான பாட்டு. அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லாமே காமெடிக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்பு இருக்கு. நல்லா சந்தோஷமாக பார்ப்போம். எந்த ஒரு சுச்சுவேஷன், எந்த ஒரு மீமாக இருந்தாலும் அவர் பேச இல்லாமல் எதுலேயும் இருக்காது. எந்த சாங் இதுவும் திருப்பி ஃபோர் இயர்ஸ் எப்பவுமே தலைவரோட வெறித்தனமாக வெயிட்டிங்னே சொல்லலாம். வேணா வலிக்குது, விட்டுடு, அழுதுடு அப்படின்னு. டேய், எண்டு காடு போட்டு எகத்தாழ பாடா பண்ணுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா. ரொம்ப நாளில் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவர் நடிப்பார் அப்படின்னு. இப்போ ரொம்ப ஹாப்பி வந்து அவர் நடிக்க வராருன்னு. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நடிச்சுட்டு எங்களை சிரிக்க வச்சுட்டே இருங்க சார். எனக்கு வந்து அந்த பிச்சுமணி தான் என்னோடய ஃபேவரட் கேரக்டர். அண்ட் அந்த அடிச்சாம் பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் வந்து ரொம்ப ஆவலுடன் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஐ ஹோப் டு சீ ஹிம் சூன். உங்களுக்கு என்ன டயலாகில் என்ன கதாபாத்திரம் வடிவேல் அவர்கள்னு சொன்னாலே எந்த படம் ஞாபகத்துக்கு வரும்? அந்த வேணா அழுதுருவேன் அப்படின்னு சொல்கிறது தான். வாழ்க்கையில் கவுண்டமணி செந்திலுக்கு ஊந்து ஊந்து சிரிச்சனோ எனக்கு தெரியாது. ஆனால் வடிவேல் காமெடி, நல்ல ஒரு மனுஷன், நல்ல காமெடி மேன், ஹார்ட் ஒர்க்கர், நல்ல காமெடி மேன்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வடிவேல். வடிவேல்னு சொன்னால் என்ன கதாபாத்திரம், என்ன காமெடி ஞாபகத்துக்கு வரும்? இந்த வின்னர் படம் காமெடி வரும், அப்புறம் இந்த பிரெஞ்சு காமெடி வரும். வடிவேல் படம்னாலுமே ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் ஹீரோ யார் போட்டாலும் எனக்கு தெரியாது, வடிவேலை போட்டால் அந்த படம் ஓரளவுக்கு ஓடும். ஹீரோங்களோட வடிவேலை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். பசியும் வராது, தூக்கமும் வராது. அவரோட காமெடியை பார்த்துட்டு இருந்தாலே போகிறோம். கவுண்டமணி செந்திலுக்கு அடுத்தது வடிவேலு தான். அவரோட ஒவ்வொரு கையசைக்கும் ஒவ்வொரு சிரிப்பு வரும். அவர் நடந்தாலே ஒரு சிரிப்பு, உட்கார்ந்தால் ஒரு சிரிப்பு, பேசின ஒரு சிரிப்பு, சிரிச்ச ஒரு சிரிப்பு. அவர் அழுறதே நம்மளுக்கு சிரிப்பாக தான் தெரியும். அவ்வளோ அழகாக செய்வார். பாப்பு வச்சுட்டான்டா ஆப்பு, அதுதான் மெயின் நம்பர் ஒன்ல இருக்கும். வேணா வலிக்குது, விட்டுடு, அழுதுடு அப்படின்னு. கைப்பில் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லவன் சொல்லிட்டாங்கம்மா. அவரும் நல்ல நடிகர், காமெடியன் வேற, பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர் இல்லாத படத்தில் அந்த அளவுக்கு ஓகே ஆனதும் இல்லை. இப்போதைக்கு இடையில இருக்காங்க, மறுபடியும் அவர் வர்றாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். சொந்த குரலில் பாடுகிறார். ஊனம் இது ஊனம் இல்லை, ஊனம் இல்லைங்க. அந்த பாட்டு வந்து ஃபேமஸான பாட்டு. ஒரு ஊனமுற்றோரை பற்றி நல்லா ஒரு கருத்துணவோடு சொன்னது ஒரே வார்த்தை, அருமையான கருத்து. சி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வர்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். பிகாஸ் ஹி இஸ் லைக், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடியன் வந்து நம்ம செந்தில் கவுண்டமணிக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் வந்தாலே நிஜமாலே விழுந்து விழுந்து சிரிச்சதுன்னா வடிவேல் சாரோட ஜோக்ஸ் தான். ஸோ அவர் திருப்பி வரான்றது ஸோ எக்ஸைட்டட். பட் தெரியல, கம்பேக் அப்புறம் இப்போ எப்படி இருக்காருன்றது வந்து இனி ஆக்ட் பண்ணாதான் தெரியும். அவரோட பஞ்சில் உங்களுக்கு பெஸ்ட்டு பிடிச்ச ஒரு பஞ்ச், இந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும்னா என்ன சொல்லுவீங்க? டக்கு ஓடுடா ஓடு. அந்த அவருடைய பேர் சொன்ன ஞாபகம் இல்லை, அந்த செவர்லேருந்து அவர் குதிச்சு ஓடுவார், அதுதான் எனக்கு ரொம்ப. ஆமாம் ஆமாம், வடிவேல் தான் இன்றைக்கி வந்து சினிமா உலகத்துக்கு வந்து. அவர் இல்லாதனால சினிமா உலகமும், அவர் ஒதுக்கினாலையா இல்லை அவர் ஒதுக்கினாலே இல்லை, சினிமா உலகமே போயிடுச்சு. ஒவ்வொரு படத்துலையும் நடித்த காமெடியும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் உண்மையிலேயே நடக்கிற சம்பவம் தான். அது காமெடியாக எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அவர் அழகாக விளக்கமாக சொல்லிட்டாரு. அவர் நமக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு, ஆனால் பூரா காமெடி தான். அவருக்கு வந்து அவார்டு கொடுக்கறது தான் கூட ரொம்ப தகும். வந்துட்டார் ஐயா, வந்துட்டார்.
இன்னும் பல குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டத்துல போனாலும் இன்பமாகற ஒரு வடிவேலு சார். பஞ்ச் டயலாக்னா கட்டத்துறை வண்டியை தட்டுறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதில் வின்னர்ல இருந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து வடிவேல் ஃபேன் தான். எல்லா இடத்துமே எல்லா எக்ஸ்பிரஷனும் அவருக்கு யூஸ் ஆகும். எந்த ஒரு சுச்சுவேஷன், எந்த ஒரு மீமாக இருந்தாலும் அவர் ஃபேஸ் இல்லாமல் எதுலேயும் இருக்காது. எந்த சாங் எதுவும் திருப்பி ஃபோர் இயர்ஸ் எப்போவுமே தலைவரோட வெறித்தனமாக வெயிட்டிங்னே சொல்லலாம். திருப்பி அந்த கவுண்ட்ரு, அந்த சிரிச்ச நாளில் அவர் எக்ஸ்பிரஷன் எதுவும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் காமெடி அவர் எக்ஸ்பிரஷன் தான், அதுக்கு ஸோ வெயிட்டிங் நானே வெயிட்டிங். உங்களுக்கு வடிவேலோட ஒரு பெஸ்ட் கவுண்டர் இதுதான், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னா எது சொல்லுவீங்க, எந்த காமெடி பஞ்ச் சொல்லுவீங்க? அந்த கைப்புள்ள கேரக்டர்ல வர எல்லாமே, அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம், அதுவும் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி படம் எதிர்பார்க்குறீங்க? இப்போ திருப்பி நடிக்க போறாரு வடிவேலுட்டு, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த ஃப்ரெண்ட்ஸ் நேசமணி கேரக்டரும் அதே கைப்புள்ள ரெண்டு கேரக்டரும் திருப்பி அதே மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். பாடி ரியாக்ஷனுக்கே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வரும். கைப்புள்ள அது விடுறா விடுறா நல்லா இருக்கும். அது அடி வாங்கினாலும் வெளியில் காட்டிக்காத அளவுக்கு பண்ணுவார். வர்றது ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம். நல்ல சந்தோஷமான செய்தி தான். அதை பற்றிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை, எந்த இந்தியாவில் இருக்க எல்லாமே காமெடிக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்பு இருக்குது. நல்லா சந்தோஷமாக பார்ப்பாங்க. அதை பற்றி ஒன்று, ஐயோ அது ஒன்றா ரெண்டு, அது எல்லாமே நிறைய பாத்திரத்தில் நிறைய நடிச்சிருக்காரு. நல்லாமே பிடிக்கும். அதுக்காக தான் சொல்கிறது, மறுபடியும் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வடிவேலு நல்ல ஆக்டர், நல்ல காமெடியன். அவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை மறந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வடிவேலுன்னு சொன்னோடனே காமெடி டைலாக் எது ஞாபகம் வரும்? சுந்தர்சி படத்தில் நாய்சேகர். இப்போ வடிவேல் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நடிக்க வராரு. ஸோ திருப்பி நடிக்க போறாரு அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு எதிர்பார்ப்பு? இல்லை, இத்தனை வருஷம் வந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கு. ஆனால் வந்து திரும்பி வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நிறையவே இருக்கு. மீம்ஸ் ஓப்பன் பண்ணாலே அவரோட டைலாக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நானும் அவரோட ரசிகன் தான், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவர். அதான் வடிவேல் இருக்கும்போது அந்த ஃபேன் பேஸ் கிடையாது. அவர் ரெட் கார்டில் இருக்கும்போது மீம்ஸ் மூலியமாக தான் அந்த ரீச் கிடச்சிது. இப்போ வந்து அந்த கம்பேக் வரும்போது அந்த ஹைப்பில் இருக்காங்க எல்லாரும், வடிவேல் வராரு அப்படிங்கிற ஒரு ஹைப் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு பிடிச்சதுன்னா அந்த என்னடா அங்கே இருந்தால் வண்டியை காணும். இவ்வளோ நேரமாக மக்கள் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் வடிவேல் அவர்களை எவ்வளோ பிடிக்கும், திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங்கில் காத்துட்ருக்கீங்க அவர் திருப்பி திரைகளை பார்க்கறதுக்காக? அண்ட் உங்களோட ஃபேவரட்டான வடிவேல் கவுண்டரோ இல்லை என்னென்ன கதாபாத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பப்ளிக் வைட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஸ்வாதி கிருஷ்ணன். பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வள்ளம், தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன். திங்க், இனோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். அதுதான் எனக்கு பிரபு மாஸ்டரோட ஃபஸ்ட் சாங் கூட. ஆனால் நிறைய பேருக்கு நான் டான்ஸர்னே தெரியாது அந்த சாங்கில். உண்மையாகவே மீன்கார பொண்ணு யாரோ பொண்ணு ஆடிச்சுன்னா நிறைய நாள் நினச்சிருந்தாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் கேட்பாங்க, நீங்கள் தானே அந்த மின்னலையில் வந்து.